ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே வந்து பிடிவாத குணம் ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோ எளிதில் அதை மாற்றிக்குவாங்க அப்படின்லாம் நினைக்கவே கூடாதுங்க. அதுதான் வந்து உண்மை. அது உங்களுக்கு சிம்ம ராசி நண்பராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்க, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா மறுத்து பேசினீங்க அப்படின்னா உங்கள் பேச்சு அந்த இடத்துல எடுபடாது. நீங்கள் எவ்வளோ முக்கியமானவங்களாக கூட இருக்கலாம், அதாவது நான் சொன்னால் அவங்க மறுக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஆளாக கூட நீங்கள் இருக்கலாம், ஆனால் அவங்க ஒரு விதத்தில் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா யார் சொன்னாலும் அவ்வளோ எளிதில் மாற்றிக்க மாட்டாங்க, அவங்களுடைய முடிவை அவ்வளோ எளிதில் வந்து திருத்திக்க மாட்டாங்க. ஆனால் அதிலே ஒரு விஷயம் இருக்குங்க, ஒரு விஷயம் அந்த அவங்கக்கிட்ட அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுத்த முடிவில் எந்த அளவுக்கு ஒரு தெளிவாகவும் பிடிவாதமாகவும் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எடுத்தது தவறான ஒரு விஷயம் அதை நீங்கள் புரிய வச்சிட்டிங்க, இது தப்புப்பா இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு அதனால் பிரச்சனை தான் வரும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்குவாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிடிவாத குணம், அந்த ஒரு முடிவில் பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னு இருந்தால் கூட நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, இந்த விஷயத்தை நம்ம செஞ்சோன்னா அதனால் பல பிரச்சனைகள் தான் வரும், இதனால் நமக்கு ஆபத்து தான் வரும் அப்படின்றத அவங்களுக்கு விலக்கி அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சொல்கிறத ஏற்றுக்குவாங்க, அது யார் சொன்னாலும் சரி. ஆனால் அதே சமயத்தில் அந்த அறிவுரையை கேட்குற அளவுக்கு இவங்களுக்கு நிதானம் இருக்காது. அதுதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் பாயிண்ட்டு. நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் முழுமையாக அந்த ஒரு கட்டுக்கோப்பாக இருப்பாங்க, அந்த முடிவை அவ்வளோ எளிதில் மாற்றிக்க மாட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அவங்க பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது நான் ஒரு முடிவு எடுத்தேன் அவ்வளோ எளிதில் மாற்றிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான டைலாக்குக்கெல்லாம் இவங்க உரியவங்க தான். பட் அதே மாதிரி அதை நல்லா நம்ம தெளிவாக எடுத்து உரைக்கிறோம், அவங்களுக்கு புரியும்படி அதில் இருக்கக்கூடிய தவறை நம்ம வெளிக்கொண்டு வரோம் அப்படின்னா உடனடியாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. சரி, நான் செஞ்சது தப்பு, மாற்றிக்கலாம் திருத்திக்கலாம் அப்படின்னு உடனடியாக அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அவ்வளோ எளிதில் யார் பேச்சையும் கேட்டுற மாட்டாங்க. அதுவும் வந்து இவங்கக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா சொல்லி திருத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்கக்கிட்ட நடக்காது. அதனால் வந்து ரொம்ப வந்து ஒரு சிலர் அறிவுரை பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான எண்ணங்கள் சிம்ம ராசிக்காரங்க அதிகப்படியான பிடிவாத குணம் கொண்டவங்க, தான் பிடிச்ச முசலுக்கு மூணு கால் அப்படின்னு எந்த ஒரு நிலையிலும் தைரியமாக நிற்கிறவங்க, அதாவது தன்னிச்சை எதை ஒன்றாலும் செய்வாங்க, யாரையும் சார்ந்தெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களுடைய லைஃப்பில் அதிகப்படியாக யாருக்கிட்டையும் வந்து உதவிலாம் கேட்க மாட்டாங்க. கேட்குறாங்க அப்படின்னா வந்து அது கூட வந்து உரிமை உள்ள இடத்துல மட்டும்தான் கேட்பாங்க. பொதுவாக அந்த மாதிரி உதவி கேட்குறத கூட அதிகப்படியாக யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, தன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்வாங்க. அதே மாதிரி அதிகப்படியான மரியாதை எதிர்பார்ப்பாங்க. எப்போதுமே இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவங்க கரெக்டாகவே இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னா உடனடியாக அங்கேருந்து விலகிடுவாங்க, அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடுவாங்க. இங்கே எனக்கு சரியான மரியாதை கிடையாது, சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு சராசரி மனிதனுக்குரிய மரியாதை கூட இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குது. அதே மாதிரி யாருக்கும் அவ்வளோ விட்டு கொடுத்தோ பணிஞ்சோ போகக்கூடிய எண்ணம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி செய்யக்கூடிய செயல்பாட்டில் எப்போதும் முதன்மையாக அதிகப்படியாக விரும்புவாங்க. எல்லா விதத்துலையுமே வந்து ஃபஸ்ட்டாக இருக்கணும், நம்ம தான் நம்பர் ஒன்றாக இருக்கணும், நமக்கு அடுத்து தான் எதுவாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் வந்து அந்த பிடிவாத குணம் இயல்பாக இவங்க பிறப்பிலே உள்ளது, அதை வந்து மறுத்து இல்லை மறுக்கவும் முடியாது. அவங்க என்ன தான் வந்து சில இடங்களில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவங்களுக்கு வேலை ஆக வேண்டியதாக இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம். ஆனால் சிம்ம ராசிக்காரங்க என்ன தான் வந்து பிடிவாத குணம் இருந்தாலும் கூட அன்பான மனம் படைத்தவங்க, தன்னை சார்ந்தவங்கக்கிட்ட எப்போதுமே அன்புடன் நடந்துக்குவாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு உஷாராகவும் ஒரு பாதுகாப்பாரன் போல் இருப்பாங்க. அதனால் இவங்க ஒருத்தவங்களுக்கு கேரண்டியாக இருக்காங்க, இவங்க எனக்கு நண்பர் அப்படின்னா பயப்படவே தேவையில்லை, அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளோ எளிதில் வர விட மாட்டாங்க, உனக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதனால் இந்த சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு இடத்துலையுமே கூட நல்ல ஒரு ஆளுமை தன்மை கொண்டவங்க, எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகம், துணிச்சல் நிறைந்தவங்க, பேச்சில் கம்பீரமும் தெளிவான ஒரு தோற்றம் கொண்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, கரெக்டாக செய்து முடிச்சுடுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இவங்கக்கிட்ட அதிகம். அதனால் சிம்ம ராசிக்காரங்க என்னதான் வந்து பிடிவாத குணம் இருந்தாலும் கூட அந்த இடத்துல அன்பான குணம் இருக்கும், நல்ல ஒரு மனசு இருக்கும். சரிங்களா, அவங்கள ஒரு தோற்றத்திலிருந்து பார்த்தா பிடிவாத குணம் நிறைந்தவங்க வரதாக இருக்கும், பட் அவங்களுடைய மற்றொரு தோற்றம் நல்ல ஒரு அன்பு நிறைந்தவர்களாக இருப்பாங்க. எப்போதும் வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க, எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பேசக்கூடிய பேச்சு வேகமாக தான் இருக்கும், நிதானமாக செயல்பட மாட்டாங்க, ரொம்ப வேகம் நிறைந்தவங்களாக தான் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. பிடிவாதமும் சரி, அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு கீழே அடிப்பணிஞ்சிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அதிகப்படியாக இருக்காது. எதுவாக இருந்தாலும் தன்னால் முடிஞ்சது தான் செய்ய விரும்புவாங்க, தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி செயல்படுவாங்க. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.